ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் மதுரை மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான வணக்கம். வித் மீ ஆச்சு, இது ஜிஆர்டி ஜுவல்லரி அண்ட் யூடிவி இணைந்து வழங்கும் மார்கழி மாத கோல திருவிழா சீசன் 8ல இருக்கும். டெய்லி மதுரையில் ஒவ்வொரு பகுதி மக்களுடைய கோலங்களை போய் அழகாக பார்த்து ரசிச்சுட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொருத்தவங்க கோலம் வந்து அவங்களுடைய டெடிக்கேஷன், காலையில் எந்திரிச்சு நாங்கள் அவ்வளோ கோலம் போடுறோம், கோலம் போட்டால் இந்த மாதிரி உடம்புக்கு நல்லது, இது ஒரு ஐதீகம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணி கேட்டுட்டு இருக்க தருணத்தில் இன்றைக்கி எந்த பகுதிக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை விறகனூர் பகுதி மக்களுடைய கோலங்களை தான் ஒவ்வொன்றா பார்க்க வந்திருக்கோம். இங்கே எப்படி கோலம் போட்டிருக்காங்க, என்னென்ன விதமான கோலம்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒவ்வொன்றா உள்ள போய் பார்க்கலாம். இது ஜிஆர்டி ஜுவல்லரி அண்ட் யூடிவி இணைந்து வழங்கும் மார்கழி மாத கோல திருவிழா சீசன் 8. ஷோ மதுரை மக்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜிஆர்டி ஜுவல்லரி அண்ட் யூடிவி இணைந்து வழங்கும் மார்கழி மாத கோல திருவிழா சீசன் 8ல நம்ம கூட அடுத்த போட்டியாளர் இருக்காங்க. வணக்கம், உங்க பேர்? இந்துமதி. இந்துமதி, உங்க பேருமா? மகாலட்சுமி. நீங்க என்ன கோலம் போட்டிருக்கீங்க? நாங்க கிளி கோலம் போட்டோம். கிளி கோலம், எதனால கிளி சூஸ் பண்ணிருக்கீங்க? எங்களுக்கு வந்து கிளி தான் ஈஸியாக வந்திருக்குன்னு போட்டோம். அது கிளி தான் ஈஸியாக வந்திருக்கு, கூப்பிட்டேனே ஏய் வா அப்படின்னோடனே வந்துருச்சேன். கிளி அப்படியே பறந்து போயிரும்னு நாங்கள் போட்டுட்டோம். சரிம்மா, ரைட், ஓகே. எவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்கிட்டீங்க? 1.5 மணி நேரம் இருக்கும். 1.5 மணி நேரம். உனக்கு கரெக்டான ஒரு ரீசன் சொல்லுங்கள், எதுக்காக வந்து அதிகாலையில் பெண்கள் கோலம் போடணுன்றாங்க? மார்கழி பெரும்பாலும் கோலம் போட்டால் நல்லது, வீட்டுக்கு லட்சுமி வருவாங்கன்னு சொல்கிறதுனால கோலம் போடுறது. சரி, நீங்கள் உங்களுடைய தாட். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதே நீங்கள் எடுத்துக்கோங்க, ரைட், ஓகே. எனிவேஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச், எங்களுக்காக கோலம் போட்டு வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அஞ்சி ஆர்டி ஜுவல்லரி சார்பாக உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட். ஆ, செகண்ட் பேக் டு த ஷோ மதுரை மக்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜி ஆர்டி ஜுவல்லரி அண்ட் யூடிவி இணைந்து வழங்கும் மார்கழி மாத கோல திருவிழா சீசன் 8ல. ஸோ இன்றைக்கி எந்த ஏரியா எந்த மக்களை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விறகனூர் பகுதியில் இருக்க கோலங்களை தான் பார்க்க வந்திருக்கோம். நம்ம கூட ஃபர்ஸ்ட் போட்டியாளர், வணக்கம், உங்கள் பேர்? கல்பனா தேவி. கல்பனா தேவி, நீங்கள் என்ன கோலம் போட்டிருக்கீங்க? ரோஜாப்பூ கோலம். ரோஜாப்பூ, இது என்ன, இது புள்ளி வச்சு போடுறதா? புள்ளி வச்சு போடுறது. எத்தனை புள்ளி? 15 to 8. 15 to 8, ரைட், ஓகேம்மா. இடைப்புள்ளி, ஆ ரைட், ஓகே. எத்தனை வருஷமாக கோலம் போட்டுட்ருக்கீங்க? கோலம் டெய்லி சிம்பிளாக போடுவேங்க. டெய்லி சிம்பிளாக போடுவீங்க, ரைட். எவ்வளோ நேரம் டைம் ஆச்சு இதுக்கு? டைம் ஒரு 10 நிமிஷம். 10 நிமிஷத்தில் போட்டிங்களா? புள்ளி வச்ச கோலத்தை 10 நிமிஷத்தில் போட்டீங்க? ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ள. சரி, எது ஈஸி, புள்ளி வச்சு போடுற கோலம் ஈஸியாக இல்லை ரங்கோலி ஈஸியாக? ரங்கோலிதான் கொஞ்சம் ஈஸி, புள்ளி வைக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். இதை நீங்கள் வந்து நல்லா சித்து விளையாடுறீங்க 10 நிமிஷத்தில். சரி, எதுக்காகம்மா அதிகாலையில் வந்து கோலம் போடணுன்றாங்க? கோலம் வந்து போடுறது நல்லா பெண்களுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. காலையில் எழுந்திரிச்சு 4 மணிக்கு எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் போட்டால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. மார்கழி மாதம் போட்டால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ரைட், ஓகே, ரொம்ப நன்றி. எங்களுக்காக அழகாக கோலம் போட்டு வெயிட் பண்ணதுக்காக ஜிஆர்டி ஜுவல்லரி சார்பாக ஒரு சின்ன கிஃப்ட் உங்களுக்கு. ஷோ மாதிரி மக்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜி ஆர்டி ஜுவல்லரி அண்ட் யூடிவி இணைந்து வழங்கும் மார்கழி மாத கோல திருவிழா சீசன் 8ல விறகனூர் பகுதியில் இருக்கோம். நம்ம கூட அடுத்த போட்டியாளர், வணக்கம், உங்கள் பேர்? சரண்யா. சரண்யா, என்ன கோலம் போட்டிருக்கீங்க? ரங்கோலி. எதனாலம்மா நீங்கள் ரங்கோலி சூஸ் பண்ணியிருக்கீங்க? எனக்கு ரங்கோலி தான் போட வருவாங்க. வேறு எதுவும் வராதா? இல்லை, வேறு தெரியும், இது கொஞ்சம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, ரைட், ஓகே. எவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்கிட்டீங்க? 2 மணி நேரம். எதனாலம்மா அதிகாலையில் வந்து பெண்கள் கோலம் போடுறாங்க? கோலம் போட்டால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது கோலம் போட்டால் நல்லதுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு மேலே எதுவும் கேட்காத, சரியா? ரைட், ஓகே. அண்ட் எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச், எங்களுக்காக கோலம் போட்டு வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் உங்களுக்கு ஜிஆர்டி ஜுவல்லரி சார்பாக ஒரு சின்ன கிஃப்டா வாங்கிக்கோ.
மார்கழி மாதம் வந்துட்டால் கோலங்களுக்கு வந்து ஒரு உகந்த மாதம் அப்படின்னுவாங்கள. அப்படிப்பட்ட தருணத்தில் இது ஜிஆர்டி ஜுவல்லரி அண்ட் யூடிவி இணைந்து வழங்கும் மார்கழி மாத கோல திருவிழா சீசன் 8ல் விரகுனூர் பகுதியில் அடுத்த மக்களுடைய கோலம். ஹாய் வணக்கம், உங்கள் பேர்? பிச்சையம்மாள் சார். பிச்சையம்மாள், நீங்கள் என்ன கோலம் போட்டிருக்கீங்க? நான் சும்மா ஒரு கிளி மாதிரி போட்டு பூ மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இது இது வந்து என்ன, புள்ளி வச்சதா இல்லை நார்மலாக ரங்கோலி? புள்ளி வச்ச கோலம் தான். எத்தனை புள்ளிமா இது? 5.5 வருஷம். 5.5 வருஷம், ரைட். ஓகே, இதுக்கு வந்து எவ்வளோ நேரம் நீங்கள் டைம் எடுத்துக்கிட்டீங்க? 1 மணி நேரம் ஆச்சு. 1 மணி நேரம் எதற்காக? எல்லாம் கொடுக்கறதுனால 1 மணி நேரம். எதற்காக வந்து அதிகாலையில் பெண்கள் கோலம் போடணுன்ற? மார்கழி மாதம் ஒரு விசேஷம், கோயிலில் திறந்துருக்கோம், எல்லாம் இது பண்ணுறதுனால அதனால் மார்கழி மாதம் ரொம்ப விசேஷமாக மார்கழி காலையில் கோலம் போடுறோம். அதனால் ரைட், இவங்ககிட்ட பேசுகிறப்ப நான் பேசி முடிச்சு அடுத்த செகண்ட் மைக் அங்கே பேரணும், இல்லைன்னா அவங்க அவ்வளோ ஸ்பீடாக ரிப்ளை கொடுக்குறாங்க. அண்ட் எனிவேஸ் தேங்க்யூ, அண்ட் எங்களுக்காக கோலம் போட்டு வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் உங்களுக்கு வந்து ஜிஆர்டி ஜுவல்லரி சார்பாக ஒரு சின்ன கிஃப்ட். விசேஷமான நாள், ஆராதனை நாள்னால இன்றைக்கி சிவன் கோயிலில் நல்லா விசேஷமாக இருக்கும் இன்றைக்கி. அதனால் இன்றைக்கி மார்கழி மாதம் நீங்கள் வந்ததில் எங்களுக்கு பெருமை. மதுரை மக்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜிஆர்டி ஜுவல்லரி அண்ட் யூடிவி இணைந்து வழங்கும் மார்கழி மாத கோல திருவிழா சீசன் 8ல் இருக்கோம். அண்ட் இப்போ நம்ம கூட அடுத்த போட்டியாளர்கள். வணக்கம், உங்கள் பேர்? ஜெயசெல்வி. ஜெயசெல்வி, உங்கள் பேருமா? ரேவதி. ரேவதி, ரெண்டு பேரும் ஒரே கோலம் தான் போட்டிங்களா? ஆமாம். ஓகே, என்ன கோலம் போட்டிருக்கீங்க? பூ கோலம் போட்டிருக்கேன். எதுனால நம்ம இந்த பூ அண்ட் இந்த ரங்கோலி சூஸ் பண்ணியிருக்கீங்க? இது போனால இது ரங்கோலி தான் மெயின், ஏன்னா அது நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு, குளிர்ச்சியாகவும் இருக்கும். நான் வந்து ரொம்ப வருஷமாக கோலம் போட்டுட்ருப்பீங்க, இதனால் வந்து அதிகாலையில் வந்து பெண்கள் கோலம் போடணுன்றான்? உடம்பு ஆரோக்கியம், அந்த மார்கழி சீசனே தெரியாது, அந்த குளிரே தெரியாது, உற்சாகமாக இருக்கும். உற்சாகமாக இருக்கும். யோகா மாதிரி ஆயிருக்கு, நமக்கு தெய்வம் இருக்குது, தெய்வ வழிபாடு, கோயிலுக்கு போவோம், விஷயங்கள் இருக்குது. ரைட், ஓகே. மார்கழி முந்திலாம் கோலப்பொடியில் பச்சரிசி மாவு போட்டு இது பண்ணுவாங்க, அப்போ அந்த எறும்பு ஜீவராசிகளை வந்து சாப்பிடும் அப்படின்னு, அதுக்கு உணவு கொடுத்த மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ உள்ளவங்க பூரா அந்த சாக் பீஸில் தான் போடுறாங்க, அதை நம்ம பச்சரிசியில் போடணும் வந்து நான் சொல்கிறேன். கொஞ்சம் மாற்றிக்கோங்க, பாரம்பரியத்துக்கு வாங்க. புதுசாக சாக் பீஸில் போடாமல் கொஞ்சம் அரிசி மாவு கலந்து போட்டிங்கன்னா இரும்பு சிறு பூச்சிகளுக்கு அது உணவாகும். ரைட், ஓகேம்மா, ரொம்ப நன்றி. தேங்க்யூ, அழகாக நிறையா விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் உங்களுக்கு வந்து ஜிஆர்டி ஜுவல்லரி சர்பார் கிஃப்ட் இருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஜிஆர்டி ஜுவல்லரி போயிருக்கீங்களா? 6 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கோம். 6 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கீங்களா? ஏன் ரொம்ப கேப் விட்ட மாதிரி இருக்கே? போகிறேன். அங்கே என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க போய்? பேங்கிள் தான் வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே கஸ்டமர் சர்வீஸ் எப்படி இருக்கு? நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க, நல்லா இதுன்றாங்க, நல்லா. தேங்க்யூ, இவ்வளோ அழகாக பேசினதுக்கு. உங்களுக்கு ஜிஆர்டி ஜுவல்லரி சார்பாக ஒரு சின்ன கிஃப்ட். ஆ, இது ஜிஆர்டி ஜுவல்லரி அண்ட் யூடிவி இணைந்து வழங்கும் மார்கழி மாத கோல திருவிழா சீசன் 8ல் மதுரை விரகனூர் பகுதி மக்கள் கோலங்களை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த தருணத்தில் இப்போ நம்ம கூட வந்து அடுத்த போட்டியாளர். ஹாய் வணக்கம்மா, உங்கள் பேர்? பேர் அங்கம்மா. ஆ, பேர் அங்கம்மாள். உங்கள் பேர்? கனிமொழி. கனிமொழி, ரைட், ஓகே. நீங்கள் என்ன கோலம் போட்டிருக்கீங்கம்மா? நான் ரங்கோலி கோலம் போட்டிருக்கேன். ரங்கோலி, எதனால இந்த தீம் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க? நான் வந்து மக்களுக்கு பொங்கலுக்கு மைண்டில் இதுதான் செட் ஆச்சு. ரைட், ஓகே. நீங்கள் சொல்லுங்கள், எதுக்கு அதிகாலையில் வந்து பெண்கள் கோலம் போடணுன்றாங்கம்மா? லட்சுமி ஸ்ரீதேவி கலாச்சாரம் நல்லபடியாக வரணும், நல்லா மக்கள் நல்லா இருக்கும். ரொம்ப பக்திமயமாக இருப்பாங்களா அவங்க பேசுகிறத பார்த்தா? நானே பேசிகிட்டு இருக்கேன், கையெடுத்து கும்பிட்றேன் போல. ரைட், ஓகே. அண்ட் நீங்கள் சொல்லுங்கள், என்ன ரீசன், எதனால வந்து அதிகாலையில் பெண்கள் கோலம் பண்ணுன்றாங்க? ரீசன் வந்து பெண்கள் அதிகாலையில் கோலம் போட்டால் வீட்டுக்கு மகாலட்சுமி வரும், பெண்களுக்கு நல்லது கிடைக்கும். ரைட், ஓகே. அண்ட் நீங்கள் ஜிஆர்டி ஜுவல்லரி போயிருக்கீங்களா? ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் எது பிளானிங் இருந்தால் கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்களுக்கு ஏற்ற அஃபோர்டபுள் ப்ரைஸ் அண்ட் எல்லா கலெக்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் நீங்கள் கோலம் போட்டதுக்காக ஜிஆர்டியிலேருந்து உங்களுக்காக ஒரு சின்ன கிஃப்ட்டை வாங்கிக்கோங்க.
ஒன் செகண்ட் பேக் டு தி ஷோ. மதுரை மக்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜி ஆடி ஜுவல்லரி அண்ட் யூடிவி இணைந்து வழங்கும் மார்கழி மாத கோல திருவிழா சீசன் 8ல விரகுனூர் பகுதி மக்கள் கோலங்களை தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம கூட அடுத்த போட்டியாளர், வணக்கம், உங்க பேருமா? மலர். மலர், ரைட், ஓகே. நீங்க என்ன கோலம் போட்டிருக்கீங்க? ரங்கோலி, பொங்கல் பானை. இதுக்கு இந்த ரெண்டு தீமையும் நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க? பொங்கலுக்காக வேண்டி பொங்கல் பானை, ரங்கோலி. ரைட். நம்ம எவ்வளோ கஷ்டமான கேள்வி கேட்டாலும் அது இது ஈஸியாக சொல்லிடுறாங்க. ஆனால் அப்போ நான் ஈஸியாக கேட்குறேன்னு தான் எனக்கு தெரியுது. ரைட், ஓகே. எவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்கிட்டீங்க? 1 hour. 1 hour எடுத்திருக்கீங்க. ஸோ 1 மணி நேரம் கோலம் போட்டது, எதுக்காக கோலம் போடுறாங்க அதிகாலையில் பெண்கள் அப்படின்னு தெரிஞ்சு போடுறீங்களா? தெரியாதுங்க. இந்த ஹானஸ்டான பதிலுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரைஸ் கொடுப்போம். தெரியாதுன்னு ஒத்துக்கிட்டாங்களே, இல்லை உடம்புக்கு நல்லது அப்படி இப்படின்னு சொல்லாமல் அடிச்சு விடாமல், எனக்கு தெரியாதுப்பா, ஆனால் கோலம் போட தெரியும். ஆமாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கம்மா? ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃப், ரைட், ஓகே. எனிவேஸ், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து ஜிஆர்டி ஜுவல்லரி போயிருக்கீங்களா? ஆ, போயிருக்கீங்க. எத்தனை தடவை போயிருப்பீங்க? எத்தனை கவுண்ட் பண்ண முடியாது. கவுண்ட் பண்ண முடியாது. நீங்கள் ரெகுலராக போய் அங்கே பர்ச்சேஸ் பண்ணுற ஏதாவது ஒரு ரீசன்? கலெக்ஷன் பிடிக்கும். கலெக்ஷன்ஸ் பிடிக்கும். ஆ, ஓகே. எனிவேஸ் எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதேமாதிரி ரெகுலராக நம்மளுடைய ஜுவல் ஷாப் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எங்களுக்காக கோலம் போட்டு வெயிட் பண்ணதுக்கு, ரொம்ப நன்றி. அண்ட் உங்களுக்கு ஜிஆர்டி ஜுவல்லரி சார்பாக ஒரு சின்ன கிஃப்ட். ஆ, பகுதியில் இருக்க கோலங்களை நம்ம மதுரை மக்கள் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கோம். ஸோ அந்த தருணத்தில் இன்றைக்கி எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரகுனூர் பகுதியில் இருக்க கோலங்கள் பார்க்குறோம். இது ஜிஆர்டி ஜுவல்லரி அண்ட் யூடிவி இணைந்து வழங்கும் மார்கழி மாத கோலத்திருவிழா சீசன் 8ல அடுத்த போட்டியாளர், வணக்கம், உங்கள் பேர்? தனலட்சுமி. தனலட்சுமி, ரைட், ஓகே. அண்ட் நீங்கள் என்ன கோலம் போட்டிருக்கீங்க? ரங்கோலி. எல்லாமே பாடி லாங்குவேஜோட தான், தனலட்சுமி, ரங்கோலி தான், ரைட். எதனால் வந்து இந்த தீம் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, புள்ளி வச்சு கோலம் போடாமல் வெள்ளி செவ்வாய்க்கு ரங்கோலியாக போட்டால் நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும், ரைட், ஓகே. எத்தனை வருஷமாக கோலம் போட்டுட்ருக்கீங்க? எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு 6-7 வயசில் இருந்து சின்ன சின்ன பிள்ளையாக வச்சு இப்போ பெரிய ஒரு அளவுக்கு போடுறேன். இப்போ பல நூற்றாண்டு காலங்களாக கோலம் போட்டுட்ருக்கீங்க. ரொம்ப ஆர்வம். சரி, உங்களை தான் நான் தேடிட்டுருந்தேன், இந்த மாதிரி ஒரு நபரை தான் நான் தேடிட்டுருந்தேன். என்ன ரீசன் அதிகாலையில் பெண்கள் கோலம் போடணுன்றாங்களே, எதற்காக? காலையில் பெண்கள் காலையில் வாச தொழிச்சு கோலம் போடுறது ஒரு மிகப்பெரிய தவம். தவம் இப்போ நல்லது. இப்போ அதெல்லாம் பண்ணுறாங்களா? பண்ணுறாங்க. அது மட்டும் கம்மியாயிடுச்சு, நல்லா ஃபோர்ஸ் முடியல. நான் பண்ணுறேன், விடாமல் எல்லாம் செய்கிறோம். சரிம்மா. அன்னைக்குலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை கடைப்பிடிக்கிறோம். அம்மா வந்து எல்லாமே ஆக்ஷனோட ரொம்ப அழகா. நீங்கள் கண்டிப்பாக சீரியல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. அண்ட் எனிவேஸ், தேங்க்யூ ஸோ மச் எங்களுக்காக அழகாக கோலம் போட்டு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு. உங்கள் ஸ்டைலில் சொன்னால் ரொம்ப நன்றி. நன்றி. அண்ட் உங்களுக்கு வந்து நீங்கள் ஜிஆர்டி ஜுவல்லரி போயிருக்கீங்களா? இன்னும் போனதில்லை. போனதில்லை. அதுவும் பார்த்தீங்களா, ஒரு ரியாக்ஷன் தான். ஒரு நிமிஷம் நின்று டைமிங் கொடுத்து இல்லை, கற்றுக்கணும் நிறையா. அண்ட் உங்களுக்கு வந்து ஜிஆர்டி ஜுவல்லரி சார்பாக ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கிக்கோங்க. மதுரை மக்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜிஆர்டி ஜுவல்லரி அண்ட் யூடிவி இணைந்து வழங்கும் மார்கழி மாத கோலத்திருவிழா சீசன் 8ல விரகனூர் பகுதியில் இருந்தோம். ஸோ நான் இந்த ஏரியாக்குள்ள வந்தோடனே நினச்சி, எல்லாம் வயதானவர்களாக தான் இங்கே கோலம் போட்டுட்டு இருக்காங்கன்ற தருணத்தில், ஓகே, எங்கள் போட்டியாளர்களும் இருக்காங்க. எல்லாத்தையுமே சொல்லலைங்க, வயசாக இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்கள மட்டும்தான் சொன்னேன். ஹாய், உங்கள் பேர்? சண்முகப்ரியா. உங்கள் பேருமா? தேன்மொழி. தேன்மொழி, பாட்டு, ரைட். நீங்கள் என்ன கோலம் போட்டிருக்கீங்க? ரங்கோலி. ரெண்டு பேருமே ரங்கோலி. என்ன ரீசன் ரங்கோலி சூஸ் பண்ணது காரணம்? ரங்கோலினா இன்னும் கொஞ்சம் நம்மளாம் மாடலாக போட்டுக்கலாம், அந்த மாதிரி எழுத்து நம்ம இஷ்டத்துக்கு. இஷ்டத்துக்கு போட்டுக்கலாம், புள்ளி வச்சு கோலம் அப்படி முடியாது. ஆ, ரைட், ஓகே. எவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்கிட்டீங்கம்மா? 2 hours எடுத்துருக்கோம். 2 hours எடுத்திருக்கீங்க. சரி, எதனால் வந்து அதிகாலையில் பெண்கள் கோலம் போடணுன்றாங்க? கோலம் போடுறது வந்து அதுவும் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான், அது வந்து உடம்புக்கு நல்லது, அதனால தான் வந்துட்டு கோலம் போடுறாங்க. இன்னொன்று வந்து வாசல் அழகாக இருந்தால் நல்லாயிருக்கும்.
வரோன்றேன். லட்சுமி வருவாங்க. ரைட்டா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஹவுஸ் ஒய்ஃப். நான் ஹவுஸ் ஒய்ஃப். எல்லாருமே ஹவுஸ் ஒய்ஃப். ரைட், சிறப்பு. ஜிஆர்டி ஜுவல்லரி போயிருக்கீங்களா? ரெண்டு பேரும் பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. அதனால் நெக்ஸ்ட் ஏதோ பிளானிங் இருந்தால் போய் பாருங்கள். ஆ, அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அழகா கோலம்போடு வெயிட் பண்ணது ரொம்ப நன்றி. உங்களுக்கு வந்து ஜிஆர்டி ஜுவல்லரி சார்பாக ஒரு சின்ன கிஃப்ட். ஆ, ஒன்ஸ் அகேட் பேக் டு த ஷோ. மதுரை மக்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜிஆர்டி ஜுவல்லரி அண்ட் யூடிவி இணைந்து வழங்கும் மார்கழி மாத கோல திருவிழா சீசன் 8ல நம்ம கூட அடுத்த போட்டியாளர்கள். வணக்கம், உங்கள் பேர்? விஜயலட்சுமி. உங்கள் பேர்? சுப்ரமணியம். உங்கள் பேர் பட்டி? வசந்தா. ரைட், அண்ட் நீங்கள் என்ன கோலம் போட்டிருக்கீங்க? ரங்கோலி கோலம், புள்ளி வச்சு கோலம் போட்டிருக்கோம். ரெண்டுமே போட்டிருக்கோம். உங்கள் பின்னாடி உங்கள் வீடு தானே? ஐயப்பனே வந்துடுவார் போலே, அந்தளவு பாட்டு பறக்க விட்டுட்ருக்கீங்க. ரைட், காலையில் சாமி பாட்டு போட்டு தான் பூஜை பண்ணுவோம். மாலையிலே அப்படிதான். எதுக்காகமா அதிகாலையில் பெண்கள் கோலம் போடணுன்றாங்க? இந்த மார்கழி மாதம் வந்து எப்போவுமே கன்னி பெண்கள் கோலம் போட்டோம்னா கல்யாணம் நல்லபடியாக நடக்கும், லட்சுமி வீட்டுக்கு வருவாங்க, அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை எல்லாமே இருக்குது. இப்போ மேரேஜ் ஆகாமல் இருக்குன்னு கவலைப்படுறாங்க எல்லோரும். டெய்லி காலையில் இருந்துச்சு கோலம் போடுங்க, இது ஒரு ஐதீகமாக சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி உங்களுக்கு நல்லது நடந்து விட்டதுன்னா எந்த வாசலையும் விடக்கூடாது, எல்லா வாசலையும் நம்ம கோலம் போடுறோம். ஓகே, ரைட். நீங்கள் சொல்லுங்கள், எதுவும் ஹெல்ப் பண்ணிங்களா? இல்லைங்க, அவங்க தான் ஒன்று பார்த்துருக்காங்க. நீங்கள்? நான் காலையில் வீட்டில் கொண்டு விடுங்க, இவங்க தான் போடப்பட்டாங்க, எனக்கு தெரியாது. ஓகே, ரைட், சிறப்பு. ஓகேம்மா, நீங்கள் ஜிஆர்டி ஜுவல்லரி போயிருக்கீங்களா? போகலைங்க. போகலை. நெக்ஸ்ட் எதுவும் பிளானிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். அழகா கோலம் போட்டு வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் உங்களுக்கு ஜிஆர்டி ஜுவல்லரி சார்பாக ஒரு சின்ன கிஃப்ட். டு த ஷோ. மதுரை மக்கள் பார்த்துட்டு இருக்குது ஜிஐடி ஜுவல்லரி அண்ட் யூடிவி இணைந்து வழங்கும் மார்கழி மாத கோல திருவிழா சீசன் 8ல அடுத்த போட்டியாளர். வணக்கம், உங்கள் பேர்? வாசி. நீங்கள் என்ன கோலம் போட்டிருக்கீங்கம்மா? ரங்கோலிக்கு. ரொம்ப ரங்கோலி. ரைட்டுமா, எதுக்காகம்மா வந்து பெண்கள் அதிகாலையில் கோலம் போடணுன்றாங்க? காலையில் எழுந்திரிச்சு வெளியே வந்தால் இந்த காற்று நல்லா கிடைக்கும், நம்ம கோலம் போட்டால் லட்சுமி லட்சுமிமா வீட்டுக்கு லட்சுமி வரும்ன்றதுனால கோலம் போட்டோம். சரிம்மா, ரைட், நன்றி. அண்ட் ஜிஆர்டி ஜுவல்லரி போயிருக்கீங்களா? போகல. போகல. ரைட், அண்ட் உங்களுக்கு வந்து ஜிஆர்டி ஜுவல்லரி சார்பாக ஒரு சின்ன கிஃப்ட். ஆ, கோலம் போட்டதுக்காக வாங்கிக்கோ. மதுரை மக்கள் பார்த்துட்டு இருக்குது ஜிஆர்டி ஜுவல்லரி அண்ட் யூடிவி இணைந்து வழங்கும் மார்கழி மாத கோல திருவிழாவில் சீசன் 8ல விரகனூர் பகுதி மக்கள் கோலங்களை தான் பார்த்துட்ருக்கோம். அண்ட் நம்ம கூட அப்படியே அடுத்த போட்டியாளர். வணக்கம், உங்கள் பேர்? பிரமீலா. பிரமீலா, ரைட், என்ன கோலம் போட்டிருக்கீங்க? ரங்கோலி தான் சார். ரங்கோலி? ஏன் எல்லாருமே ரங்கோலி ரங்கோலின்னு போடுறீங்க? எவ்வளோ கோலங்கள் இருக்கு? அது வந்து ஈஸியாக போட்டுடலாம், ரெண்டு கலர் அடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். புள்ளின்னா ஒரு நேரம் மறந்து போயிடுது, அதனால இதுன்னா நல்லா இருக்கும். நம்ம முன்னோர்கள் அப்பயே வந்து கோலம் போட்டால் உடம்புல எக்ஸசைஸ் இருக்குது எல்லாமே இருக்குன்றதுக்காக போனால் நம்ம மக்கள் அப்படியே மாறிட்டீங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி ஃபாஸ்ட் கோலத்துக்கு வந்துட்டீங்க. ரைட், எனிவேஸ் இதுவும் வந்து கலர் அடிக்க அடிக்க வந்து பெருசாக மாறிடும், இதுவே மணிக்கணக்கில் ஆயிரும். இப்போ இது நான் சின்ன குளமாக போட்டிருக்கேன், ஆனால் இதுவே ஒன்றரை மணி நேரம் போட்டிருக்கேன். ஒன்றரை மணி நேரம்? நான் ஒரு ஆளாக தான் போட்டிருக்கேன். ஒரு பெரிய கோலம் போட்டால் ஒரு யுகமே வேணும். ஆமாம், வேணும். எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் சொல்லுங்கள், அதிகாலையில் எதுக்கு பெண்கள் வந்து கோலம் போடுறாங்க? காலையில் நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும். ரெண்டு வந்து நம்ம வந்து காலையில் எழுந்திரிச்சு காத்தால் வந்து விளக்கு வச்சு இது காலமில் கோலம் போட்டோம்னா இன்னும் நல்லா வீட்டில் வந்து துஷ்டன்லாம் வெளியே போய் நல்ல வைப்ரேஷன் கிடைக்குன்றது தாண்டி போடுறது உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அந்த மாதம் பூரா நமக்கு எந்த நோய் தொற்றும் அணுகாமல் அந்த பனிக்கு நல்லா இருக்கும். காலையில் அதிகாலையில் கோலம் போட்டால் நல்லா வைப்ரேஷன் கிடைக்கும். வந்து நம்ம என்ன தான் வந்து உடம்பு முடியலேன்னாலும் அந்த டயத்துக்கு வந்து அந்த இறைவனை வழிபாடுறது காலையில் எழுந்திரிச்சு அந்த நாமம் சொல்லிகிட்டே நம்ம வந்து அந்த கோலம் போடுறதுனால நமக்கு வந்து சில பிரச்சனைகள் இருந்தாலும் தன்னால் அந்த இறைவனோட ஆசீர்வாதனால் மறைஞ்சிடும்.
இந்த நாமம் ஒரு ஸ்லோகம் அது ஆக்சுவலாக அது என்னன்றதை தெரியுமா சொல்லுவீங்களா? அந்த ஹரே ராமா ஹரே ராமா ராம ராம ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரி காத்தால வந்து இதே எத்தனை தடவை நான் சொல்லிக்கிட்டே எந்திரிக்கலாம் சொல்லிக்கிட்டே வேலை பார்க்கலாம். சூப்பர், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நீங்கள் ஜிஆர்டி ஜுவல்லரி போயிருக்கீங்களா? போயிருக்கேன். பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க? கம்மல், சின்ன சின்ன பொருள், இந்த தொங்குறது, நல்ல டிசைனு, நல்ல அந்த நுணுக்கமான கலைகள், நல்லா நிறைய. என்ன ரீசன் நீங்கள் ரெகுலராக அங்கே போய் ரெஃபர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறது காரணம்? அதாவது பார்த்த உடனே பிடிக்குது, நல்ல டிசைன் இருக்கு. நம்ம ஒன்று வாங்கணும்னு நினச்சிட்டு போனோம்னா எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்குற மாதிரி ஒரு இது. இப்போ எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கோலம் போட்டு ஸ்லோகம் சொன்னது எல்லாத்துக்காகவும் ஜிஆர்டி ஜுவல்லரி சார்பாக உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட். என்ன ரீசன் அதிகாலையில பெண்கள் கோலம் போடுறாங்களா? நல்லதுக்குன்னு சொல்றாங்க. ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கிக்கோ. மக்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜிஆர்டி ஜுவல்லரி அண்ட் யூடிவி இணைந்து வழங்கும் மார்கழி மாத கோலத்திருவிழா சீசன் 8ல இருக்கும். டெய்லி ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு கோலங்கள் அழகாக பார்த்து ரசிச்சுட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை விறகுன்னு ஒரு பகுதியில் இருக்க கோலங்களை ஒவ்வொன்றா அப்படியே பார்த்துட்டு இருக்க தருணத்தில் நம்ம கூட அடுத்த போட்டியாளர். ஹாய் வணக்கம், உங்கள் பேர்? சரண்யா. சரண்யா, உங்கள் பேர் மேம்? பிரியதர்ஷினி. பிரியதர்ஷினி, ஏன் அப்படியே மூணாவதுல போய் நிற்கிறீங்களே, கொஞ்சம் உள்ளே வந்துருங்க. ரைட், ஓகே. நீங்கள் என்ன கோலம் போட்டிருக்கீங்க? ரங்கோலி. ரங்கோலி, என்ன ரீசன் இந்த தீமை நீங்கள் செலக்ட் பண்ண காரணம்? ரங்கோலி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால. இது நீங்கள் ஒரு ஆளாக போட்டிங்களா? இல்லை, நானும் அம்மா அப்புறம் கலர். ஒரு டீம் ஒர்க் தான். ரைட், எவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்கிட்டீங்க? மார்னிங் 5:00 ஆரம்பித்தோம், ஒரு 7:00, 2 hours. டூ ஹவர்ஸ். உங்களோட டெடிக்கேஷன் எதுவும்? ஜஸ்ட்டு கலர் கொடுத்து. ஜஸ்ட்டு கலர் தான். ரைட், ஓகே. நீங்கள் சொல்லுங்கள், என்ன பண்ணுறீங்க? நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறேன். வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன்? நான் மேக்ஸ் டீச்சர் ஆகணும். மேக்ஸ் டீச்சர், ரைட், ஓகே. நீங்கள்? ஹவுஸ்வைஃப். அது தெரியும். எது எது கனவுனா இருக்கான்னு கேட்குறேன். என்டர்ப்ரனர். என்டர்ப்ரனர் ஆடணுமா? அது என்டர்ப்ரனர்னா அதானே? பிஸ்னஸ் என்டர்ப்ரனர். பிஸ்னஸ் என்டர்ப்ரனரா? இதுக்குன்னா இங்கிலீஷில் டக்குன்னு பேசாதீங்கிறது பார்த்தீங்களா, நமக்கு தெரில. ரைட், எனிவைஸ்மா, எதுக்கு வந்து பெண்கள் அதிகாலையில் கோலம் போடணுன்றாரு? வீட்டில் வந்து வீடே வந்து ஒரு அழகு கொடுக்கும், லக்ஷ்மி வந்து உள்ளே வருவாங்கன்னு ஒரு. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எதுவும் என்ன தாட்? இல்லை, அதாவது பாசிட்டிவ் தாட்ஸ் நிறைய இருக்குது, ஆனால் சின்ன கோலாக இருந்தாலும் இருந்தால் நல்லது. நிறையா கௌதம் வாசுதேவன் படம் பார்ப்பாங்க போல, அந்த இங்கிலீஷ் ஸ்பீச்சு, அது அந்த ஷார்ட் ஸ்பீச்சு அந்த மாதிரி வருது. ரைட், எனிவேஸ் நல்ல ஒரு விஷயந்தான். தேங்க்யூ ஸோ மச் எங்களுக்காக இவ்வளோ பெரிய கோலம் போட்டு வெயிட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் உங்களுக்கு வந்து ஜிஆர்டி ஜுவல்லரி சார்பாக ஒரு சின்ன கிஃப்ட். ஆ,
இவ்வளோ நேரம் நம்ம மதுரை விரகனூர் பகுதியில் இருக்க மக்கள் கோலங்களை தான் அப்படியே நம்ம ஒவ்வொன்றா பார்த்து அழகாக ரசித்தோம். ஸோ இந்த பகுதியிலே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரங்கோலி கோலம் தான் வச்சுருக்காங்க. ஏன்னா அப்டேட் சுச்சுவேஷன் அப்டேட் ஜென்ரேஷன் எல்லாருமே வந்து ரங்கோலிக்கு மாறிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் தெரியுது. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க, தெரியாத ஒரு சில விஷயங்கள் நம்ம இங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதே மாதிரி நாளைக்கு வேறு ஏரியா வேறு மக்கள் வேறு கோலங்களோட உங்களை சந்திக்கிறேன். இது ஜிஆர்டி ஜுவல்லரி அண்ட் யூடிவி இணைந்து வழங்கும் மார்கழி மாத கோல திருவிழா சீசன் 8. அண்ட் இதோட நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. And then bye from with me Achu and Raghu and Tata Takers. See you. Bye.